எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது நம்ம குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுற கிளாத் டைப்பர்ஸ். என்னதான் வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குது, டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னாலும் கிளாத் டைப்பர்ஸ் தான் வந்து குழந்தையோட ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது. அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட, நம்ம திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி அதே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட, நம்ம ஒரு தடவை வந்து அதை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஈவன் அடுத்த குழந்தை நம்மளுக்கு பிறக்கும்போது அந்த அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து கிளாத் டைப்பர்ஸ் நல்லது இருக்குது. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிளாத் டைப்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய டிஸ்போசபிள் டைப்பர் மாதிரி அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரெடி டு யூஸாக இருக்காதுங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் டைப்பருடைய கவர் இருக்கும். அண்ட் அதோட நம்மளுக்கு உள்ள இன்சர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃப்ளீஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து இன்சர்ட். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எது ரொம்பவுமே நல்லது அண்ட் எது வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி இதுவும் இந்த கவரும் வாங்கிக்கணும் அண்ட் இந்த ஃப்ளீஸும் வாங்கிக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்டு இது வந்து நான் என்னுடைய டிஸ்போசபிள் டைப்பர் ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன், ரியூசபிள் லைனர்ஸ் இருக்குது அண்ட் டிஸ்போசபிள் லைனர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாத் டைப்பர்ஸில் யூஸ் பண்ணுற ரியூசபிள் லைனர்ஸ் சரிங்களா. இப்போ வந்து உங்கள் குழந்தை பூ போயிட்டே இருக்கா அப்படிங்கிற சமயத்தில் கிளாத் டைப்பர்ஸ் வந்து ரொம்ப நேரம் காய வைக்கணும். ஸோ அது வந்து நம்மளுடைய ஃப்ளீஸ் எல்லாம் எடுத்து காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி 3 or 4 வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து கிளாத் டைப்பர் வந்துட்டு இன்கேஸ் பூ போன சமயத்தில் நான் சொல்கிறேன். ஸோ குழந்தை வந்துட்டு டாய்லெட் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம லைனர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அந்த என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளீஸ்லேயோ இல்லைனா டைப்பர்லேயோ வந்துட்டு எந்த ஸ்டெயினும் ஆகாது அண்ட் இது வந்து அதெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த லைனர் மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது மூணுமே நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு கிளாத் டைப்பர் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இது மூணுமே வாங்கிக்கணும் சரிங்களா. இந்த கிளாத் டைப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு சைஸில் இருக்கும். ஒன்று வந்து நியூபார்ன் சைஸ். நியூபார்ன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து 6 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்கிட்ட அந்த இது இல்லைங்க, நான் வந்து குழந்தைக்கு வந்து 6 months வரைக்கும் டைப்பர்ஸே யூஸ் பண்ணலை. குழந்தைக்கு வந்து வேக்சினேஷன் சொல்லிட்டு மட்டும்தான் நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறக்கா இருந்துச்சு. ஸோ அப்போ மட்டும் நான் வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து கிளாத் டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு டைப், நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒன்று வந்து நியூபார்ன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ வித் யோர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னாப்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து உங்கள் குழந்தைக்கு 3 kg-லேருந்து 15 kg வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு இந்த டைப்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் குழந்தையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்னாப்ஸை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட எடைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்னாப்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு மாறி மாறி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் சும்மா போட்டு காமிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி வச்சு இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட் எலாஸ்டிக் தான் இருக்கும். குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும், குழந்தைக்கு வந்து ரெட் மார்க் வரும், நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் குழந்தை கஷ்டப்படுவோம் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான், எலாஸ்டிக் இருக்கும் பின்னாடி. ஸோ இது வந்து பின்னாடி போயிடும் உங்கள் குழந்தையோடைய முதுகு பகுதி. ஸோ இது வந்து முன்னாடி வரும். இன்கேஸ் வந்து இப்போ உங்கள் குழந்தை வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தை, ஜஸ்ட் 6 months ஆகுது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்னாப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரொம்ப பக்கத்தில் இங்கே போட்டிங்கன்னா போதும். அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் மடித்து விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து போட்டு விடும்போது ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு, ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு காமிக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தைக்கு போட்டு விடும்போது இந்த மாதிரி தான் வரும். அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தைஸ்லேயுமே வந்து இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் இருக்கும், ரொம்பலாம் வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும் அப்படிலாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஸோ தைஸ்க்குமே வந்து இருக்கும். அண்ட் குழந்தைக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டு விரல் வந்து விடுற மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைக்கு ஸ்கின்லாம். அண்டு இந்த டைப்பர் எதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாலியஸ்டர் மெட்டீரியல்,
And உள்ள பாத்தீங்க அப்படினா இது வந்து ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு காட்டன் இது வந்துட்டு PUI அப்படிங்கற மெட்டீரியல் பண்ணிருக்காங்க சோ தட் நம்ம தண்ணி வந்து படும்போது அது கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆகும் வெளிய வராது குழந்தையோட யூரின் படும்போது வெளிய வராதுங்க எல்லா cloth diaperமே வந்து ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் பிரீதபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்றனால குழந்தைக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எந்த ராஷுமே வராது ஒரு விஷயம் நீங்க வந்து ரொம்பவே கன்ஃபார்ம்டா இதுல பாத்துக்கணும் என்னன்னா வந்து குழந்தைக்கு ஈவன் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே பாத்தீங்கன்னா வந்து 3 hours ஒன்ஸ் நீங்க வந்து குழந்தைக்கு சேஞ்ச் பண்ணிடணும் 3 hours ஒன்ஸ் குழந்தைக்கு எப்படியுமே ஃபீட் பண்றதுக்காக நீங்க எடுப்பீங்க இல்லைங்களா ஸோ அந்த சமயத்துல குழந்தைக்கு டைப்பரையுமே நீங்க சேஞ்ச் பண்ணி விடணும் அதுதான் நீங்க பாத்துக்கணும் அண்ட் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க வந்து ஜஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்க ஃப்ளீஸை மட்டும் ஒரு இன்சர்ட்டை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துட்டு வேறு இன்சர்ட் போட்டு நீங்கள் வந்து இந்த டைப்பர் கவர் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ளீஸையும் சரி இந்த டைப்பர் கவரையும் சரி எடுத்துட்டு நீங்கள் வந்து வேறு புது டைப்பர் தான் நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு வந்து போட்டு விடணும் அண்ட் இப்போ குழந்தை நைட் டைமில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே வேறு டைப்பர் மாற்றிக்கலாம் இன்கேஸ் வந்து டே டைமில் சேஞ்ச் பண்ணுறீங்க குழந்தை முழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் தயவு செஞ்சு குழந்தைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் நார்மல் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி குழந்தைக்கு நல்லா அந்த ஸ்கின் நல்லா வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்னொரு டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க எந்த தொந்தரவுமே வராது அண்ட் இந்த கிளாத் டைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேரியஸ் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸில் கிடைக்குது அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸும் வந்து வேரி ஆகும் இப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பிளைனான ஒரு டைப்பர் பிளைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு டைப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கிளாத் டைப்பரோட கவர் வந்து 2 sizes இருக்குதுன்னு சொன்னேன் ஒன்று வந்து நியூ பார்ன் சைஸ் இன்னொன்று வந்து க்ரோ வித் யோர் பேபி இந்த மாதிரி நிறைய ஸ்னாப்ஸ் இருக்கும் அண்ட் உள்ளுக்குள்ள வைக்கிற இன்சர்ட் ஃப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 3 types இருக்கு அது காமிக்கிறேன் இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோ ஃபைபர் இந்த டைப்பு அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார்கோல் இன்னொன்று வந்து பேம்பு சார்கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் எது வந்து ரொம்ப நல்லா அப்சார்ப் ஆகும் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய உள்ளுக்குள்ளே வந்து லேயர்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ 5 layers 6 layers 7 layers அப்படின்னு இருக்குது ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பேம்போ சார்கோலில் 5 layers இருக்குது அண்டு இது வந்து மைக்ரோ ஃபைபரில் வந்துட்டு 4 layers இருக்கிறது வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து லேயர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாங்குறீங்களோ அவ்வளோ மணி நேரம் வந்துட்டு அண்ட் அவ்வளோ குவான்டிட்டி வந்து யூரின் வந்து அப்சார்ப் பண்ணும் அதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் அண்ட் நான் யூஸ் பண்ணினதில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆனது வந்து பேம்பூ சார்கோல் தான் ரொம்ப நல்லா வந்துட்டு இது வந்து யூரின் அப்சார்ப் பண்ணும் அண்டு குழந்தைக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 3 மணி நேரம் வந்து குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தூங்குவாங்க அண்டு இதில் வந்து எந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு இதுவுமே அப்படிதான் இது வந்து கொஞ்சம் நீளமாக உங்களுக்கு தெரியலாம் பட் நான் தான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன் இதோட வந்து சின்ன சைஸுமே வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் இன்சர்ட் கிடைக்கும் சிலர் வந்து கிளாத் டைப்பர் பற்றி என்கிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ டைப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கிளாத் டைப்பர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து 5 to 10 diapers கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இது வந்து ரியூசபிள் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அது ஏன்னா அதை ட்ரை ஆகிறதுக்கான நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் சரிங்களா ஸோ அதனால் உங்கள் குழந்தை வந்து தூங்க போகிற நேரத்தில் இன்னொரு டைப்பரை எடுத்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கும்போது உங்கள் கையில் இருக்கணும் இல்லையா ஸோ 5 to 10 diapers நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் உங்கள் எங்கே வாங்குறீங்களோ இப்போ நீங்கள் இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்குது ஃபார்மசியில் கிடைக்குது அண்ட் கிராசரி ஸ்டோர்ஸில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 400 up to 700 800 வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கிடைக்குது அண்ட் அதை நீங்கள் வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்துட்டு பிளெயின் சாதாரண பச்சை தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சுட்டு 1 hour ஊற வச்சுருங்க ஒரு 3 to 4 5 times நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மல் பச்சை தண்ணியிலே வந்து அந்த இந்த இன்சர்ட் இருக்கு இல்லைங்களா இந்த கவரை வந்து நீங்கள்
இந்த கவர் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ரெண்டு தடவை மட்டும் இந்த கவரை நீங்கள் அலசி போட்டீங்க அப்படின்னா போதும், அலசிட்டு காய போட்டுருங்க. இந்த இன்சர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ எந்த இன்சர்ட்டாக இருந்தாலும் சரி, மைக்ரோஃபைபராக இருந்தாலும் சரி, சார்கோல் ஆர் பேம்பு சார்கோல் எதாக இருந்தாலும் சரி, இது மட்டும் நீங்கள் 5 to 6 டைம்ஸ் நீங்கள் சாதாரண பச்சை தண்ணியில் வந்து நல்லா அலசு ரின்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ கையில் பிழிஞ்சு மறுபடியும் தண்ணியில் முக்கி அலசி மறுபடியும் பிழிஞ்சு இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு காய வச்சுடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை காய வைக்கும்போது சூரிய வெளிச்சம் படுற இடத்துல ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் மட்டும் காய வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து நிழலில் காய வச்சுருங்க. நிழலில் காய வைக்கும்போது இது வந்து இந்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் சாஃப்டாகவே உங்கள் குழந்தைக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் 2-3 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வெயிலில் போடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நிழலில் போட்டுருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த விதமான ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு ப்ளீச் அந்த மாதிரி ரொம்பவே ஹார்டான ஒரு சோப்பெல்லாம் டிட்டர்ஜென்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் யூஸ் பண்ணினது வந்து இப்போ நான் குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு டைடு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டைடு யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைடுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லை. அப்சார்பன்சி ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் அது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைடு இல்லைன்னா வந்து ஏரியால் இல்லைன்னா சர்ஃபெக்சல் அந்த மாதிரி க்ளோத்ஸுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மைல்டான டிட்டர்ஜென்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். ப்ளீச் டெட்டால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளோத்ஸுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அண்ட் இதை வந்து எப்படி துவைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிளாத் டைப்பர், நான் குழந்தைக்கு யூஸ் பண்ணின கிளாத் டைப்பராக தனியாக 2 பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் வந்து உங்கள் குழந்தை பூ போயிட்டான் அப்படின்னா உடனே அதை மட்டும் வந்து அந்த டைப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாலிட் எல்லாத்தையுமே வந்துட்டு டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் நீங்கள் வந்து சோக் பண்ணி ஊற வச்சுடுங்க. பிளெயின் வாட்டரில் ஊற வச்சதுக்கப்புறமா குழந்தை தூங்கிட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் ஒரு 3-4 தடவை உங்களுக்கு அந்த கலர்லாம் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு 4-5 தடவை கூட நீங்கள் நார்மலான பச்சை தண்ணியில் நீங்கள் வந்து ரின்ஸ் பண்ணி நல்லா அலசி எடுத்துருங்க. இன்சர்ட்டையும் சரி அந்த டைப்பர் கவரையும் சரி ரெண்டையுமே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மைல்டான டிட்டர்ஜென்ட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து தண்ணியில் கலக்கிட்டு இந்த நம்மளுடைய டைப்பர் சரி இன்சர்ட் ரெண்டையுமே வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மட்டும் ஜஸ்ட் அலசிட்டு பிழிஞ்சு நீங்கள் வந்து காய போட்டுடலாம். அண்டு இப்போ வந்து உங்கள் குழந்தை ஜஸ்ட் யூரின் மட்டுமே போன ஒரு டைப்பர் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் வந்து பச்சை தண்ணியில் நீங்கள் வந்து அலசிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டிட்டர்ஜென்ட் கலக்கின தண்ணியில் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதையும் வந்து அலசி நீங்கள் வந்து காய வச்சிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு சன்லைட்டில் வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் நீங்கள் வந்து காய வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிழலில் போட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் நைட்டில் துவைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேங்கரில் ஜஸ்ட்டு நீங்கள் தொங்க விட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் காலையில் எடுத்து நீங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் வந்து காய வைங்க. இந்த கிளாத் டைப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப்பர் கவர்னு சொல்லுவாங்க, இது ஜஸ்ட் கவர் மட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய இன்சர்ட்டை நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. நான் காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அண்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்னாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய இன்சர்ட்டில் இருக்கிற பட்டனை இதோடு வச்சு நம்ம ஸ்னாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்சர்ட் வந்துட்டு எங்கேயுமே நகராகமாக இருக்கும். ஸோ இது வந்து வெறுமனே வந்துட்டு டைப்பர் கவர். ஸோ டைப்பர் கவர் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு இன்சர்ட் நம்ம தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 தடவை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி டைப்பர் கவர் வச்சு யூஸ் பண்ணும்போது லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்தது. குழந்தைக்கு வந்து 1 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சின்ன வயசு குழந்தைங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரும்பி படுக்கிறது ரொம்ப நேரம், அதாவது அடிக்கடி எந்திரிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு இதில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்து 2nd டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கெட் டைப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாக்கெட் டைப்பர் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து
ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இது வந்து பாக்கெட் மாதிரி, இதுக்குள்ளதான் நம்ம வந்து நம்மளுடைய இன்சர்ட் எதா இருந்தாலும் பேம்பு சார்கோல் ஆகட்டும் இல்லைன்னா மைக்ரோஃபைபர் ஆகட்டும், நம்ம என்ன இன்சர்ட் வாங்கியிருக்கோமோ அந்த ஃப்ளீஸை நம்ம வந்து இதுக்குள்ள இந்த மாதிரி விட்டுருணும். ஸோ இது வந்து இதுக்குள்ள விட்டுருணும், இது வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கை விட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் போனதும் நீங்கள் கை வச்சு செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்து நீட்டாக ஃப்ளாட்டாக வந்து உள்ளே போயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியும், ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து எந்த உறுத்தலுமே இருக்காது நம்ம போட்டு விடும்போது. ஸோ இது வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளை வந்து பாக்கெட் டைப்பர்ஸ் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்னா இப்படி தான் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மடித்து குழந்தைக்கு ஏற்ற சைஸில் நம்ம வந்து பட்டன் ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் என்கிட்ட ஆல் இன் ஒன் இல்லை, நான் ஆல் இன் ஒன் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன், இதே மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஆல் இன் ஒனில் வந்துட்டு ஒரு சில ஆல் இன் ஒன் டைப்பர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் அதுக்குள்ளேயே அதோடவே வந்துட்டு இன்சர்ட்டும் வந்திருக்கும். இன்னும் சில ஆல் இன் ஒன் டைப்பர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதுக்குள்ளேயே வந்து லேயர் வந்து அதாவது இன்சர்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து எடுத்து எடுத்து மாற்ற தேவையிருக்காது, ஜஸ்ட் அப்படியே நம்மளுடைய டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஜஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படியே எடுத்து நம்ம வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்னாப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இன்கேஸ் தனியாக இன்சர்ட் இருக்கிற ஆல் இன் ஒன் டைப்பர்ஸாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஸ்னாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆல் இன் ஒன் வாங்கலை, நான் வந்து பாக்கெட் டைப்பரும் கவரும் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதில் வந்து குழந்தைக்கு ஒரு வயசுக்கு அப்புறமா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அண்டு பாக்கெட் டைப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவன் நல்லா தூங்குறக்கு அண்ட் அப்சர்வன்சி அவனுக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கான எந்த பிரச்சனையுமே இது வரைக்குமே வந்ததே கிடையாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாக்கெட் டைப்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு வயசுக்கு மேலான குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைப்பர் கவரையும் வாங்கி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டைப்பர் கவருக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைப்பர் கவருக்குள்ளே இன்சர்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் வந்து மடித்து உங்கள் குழந்தைக்கு போட்டு விட்டுடலாம். நான் லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கிளாத் டைப்பர் வாங்கினதுமே வந்துட்டு ரொம்பவுமே அப்சர்வ் பண்ணாதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தண்ணியில் போட்டு போட்டு அலசுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட அப்சர்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 தடவை வந்து அலசி எடுத்து நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அண்டு கிளாத் டைப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கும் மேலே வேறு ஏதாவது நான் விட்டுருந்தேன் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னோடய இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.